வணக்கம். ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு, துதிக்கை முதல்வுடன் துணை வரும் செவ்வேல் குமரனுக்கும், புதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்ய போடகாலிசேரி திருத்தால் வணங்குகின்றேன். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிட சுடர் அம்பல செல்வர் உங்கள் பழனி முருகன். இன்றைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்றில் மருந்து இருக்குது, எனக்கு மருந்து வச்சுட்டாங்க, சாப்பாட்டில் மருந்து வச்சுட்டாங்க, உணவில் மருந்து வச்சுட்டாங்க, எனக்கு வயிற்றில் வேதனையாக இருக்குது, வலி இருக்குது, புண்ணு ஆறலை, ரணமாக இருக்குது, எந்த வைத்தியம் பார்த்தாலும் நமக்கு சீர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த புலம்பலுக்கு உள்ளாகிறாங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். உண்மையிலே மருந்து வைக்கிறாங்களா, அப்படி மருந்து வேலை செய்தா, இதெல்லாம் உண்மைதானா, இப்படி பல கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் உணவுக்கும் உணர்வுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, முதல்ல அதை நினச்சிக்கங்க. அதாவது எந்த எண்ணத்துடன் நீங்கள் உணவை பரிமாறுகிறீர்களோ, சமைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கும். மனைவி வந்து வீட்டம்மா வந்து நல்ல எண்ணத்தோடு சமைச்சா அந்த உணவு நல்லா ருசிக்கும், திட்டிக்கிட்டே சமைச்சா அழுதுகிட்டே சமைச்சா அந்த குழம்பும் அழுதுகிட்டு தான் இருக்கும், அழுகிட்டு தான் இருக்கும். இது மாதிரி எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உணவுக்கும் ஒரு என்றைக்குமே ஒரு உண்டுங்க. இதை முதல்ல நம்ம விட்டுறோம். ஏன்னா நல்ல எண்ணங்களோடு நீங்கள் பரிமாறினா அந்த உணவு வந்து பிரசாதமாக மாறி நமக்கு அருளாக நம்ம உடலில் சென்று உடலில் வந்து நம்முடைய ஒரு சக்தியை கூட்டும். இதே எதிர்மறையான உணர்வோடு செய்யும் பொழுது அது உள்ளே கூட சென்று எதிர்மறையான ஆற்றலை கொடுத்து நம்ம சக்தியை வீணடிக்கும். அப்போ இதுக்கு வந்து மருந்து வச்சு தான் ஆகணுன்ற எண்ணம் கிடையாது. ஒருத்தர் எந்த எண்ணத்துடன் உணவு இடுகிறாரோ அந்த எண்ணமே நமக்கு உள்புகுந்து நமக்கு அதுவாகவே மாறக்கூடிய தன்மை உண்டு. இது மருந்தாக செயல்படும். அதான் உணவில் மருந்து வச்சுட்டான், மருந்து வச்சுட்டான் சொல்லுவாங்க. மருந்து வைக்கிறதில்ல, மருந்து வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அது வேறு. ஆனால் இது ஒரு வகை. நான் மருந்து வைக்கிறதில் பார்த்தா 1008 மருந்து இருக்குதுங்க. கோழி இறைச்சல் வைப்பாங்க, மீன் இறைச்சல் வைப்பாங்க, ஆட்டு இறைச்சல் வைப்பாங்க, சமித்தியில் பூசணிக்காலை வைப்பாங்கள, முருங்கைக்காலை வைப்பாங்க, வசியம் பண்ணுறது, சுத்தியம், இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு விதமான கேட்டகரி இருக்குது. அதை எதோட செஞ்சால் என்னென்ன வேலை செய்யும் எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதை எதை செய்யும்போது அதை வேலை செய்யும். நான் பொதுவான ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உணவுக்கு உணர்வுக்குள்ள தொடர்பு, அதாவது நல்ல எண்ணத்தோடு சாப்பிடும் பொழுது பரிமாறி நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்களோட உணவு பரிமாறி அதை சாப்பிடும்போது தீய எண்ணங்கள் வரும். அதனால் இதை எப்படி போக்குவது, எப்படி முறிக்கிறது, முதல்ல சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் போய் ஆகாமல் அடைய வேண்டாம். ஏன்னா நம்ம எங்கேயா போய் சாப்பிட்ருப்போம், ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், தெரிஞ்சு சாப்பிட்ருப்போம், தெரியாது சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் பல விதமான வந்து உடல் உபாதையாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரங்காரம் அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் உபாதையாக வந்துடும். இந்த மருந்து சாப்பிட அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு, ஒரே ஒரு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீரை முறித்து நீரை அருந்துவது. அதாவது தண்ணீரை முறித்து தண்ணீர், எப்படி தண்ணீரை முறித்து தண்ணீர் அருந்துவது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய வந்து தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்குது, ஏன்னா நீர். அப்போ தண்ணீரை முறிக்கணும். எப்படி தண்ணீரை முறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உணவில் சாப்பிட்டு நம்ம வயிற்றில் மாதிரி பிரச்சனை இருக்குது, செருமல் இருக்குது அப்படின்னாலே உண்டு. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டிகிட்ருப்பாங்க, ஊட்டிகிட்ருக்கும்போது குழந்தை நல்லா சாப்பிடுதே அப்படின்னு பக்கத்தில் போகிறோம் சொல்லிட்டு போவான். அவங்க நிலாவை பார்த்து ஊட்டிகிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அன்னையிலேருந்து சாப்பாடை விட்டுறான். இவங்க போட்டு திணிக்க விட சாப்பிடவே சாப்பிடாது. அது ஒரு நேத்திர திருஷ்டி அந்த உணவில் பட்டு அந்த குழந்தைக்கு போகாமல் அந்த குழந்தை சாப்பிட முடியாமல் ஆகிடும். அதனால தான் வந்து வேடிக்கை காட்டு விட, அதாவது தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும், ஏன் மறைவாக இருந்து பால் கொடுக்கணும்னா, இப்போ நாலு பேர் கண்ணு படும், உணவு ஊட்டும்போது நாலு பேர் கண்ணு படும், அந்த கண் திருஷ்டி பட்டுட்டாலே அந்த உணவு வந்து நஞ்சாக மாறிவிடும், விஷமாக மாறிவிடும். அப்போ அது வந்து உணவு உடலில் போய் விஷமாக மாறி அது நோய் தான் உண்டாக்கும். அது மாதிரி பலருடைய கண் பார்வைக்கு உள்ளாயிடக்கூடாது. சில உணவுகள்லாம் அப்படி வந்துடும் சார், நம்ம சாப்பிடும் பொழுது கூட. அது மாதிரி சில விஷயங்கள் மறைத்தல்னு இருக்குது. அது மாதிரி இந்த உணவில் நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் இதை எப்படி போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரை வந்து வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கம்பி இல்லை ஸ்பூன் ஏதாவது நெருப்பில் காட்டினா சுடும், அதை அப்படியே தண்ணியில் விட்டிங்கன்னா சுருன்னு சத்தம் கேட்கும். அதான் நீரை முறிக்கும் தன்மை. தண்ணீரை வந்து முறிக்கிறது இந்த அக்னி நெருப்பு. முறித்த உடனே அந்த நீர் வந்து முறிக்கும் தன்மைக்கு ஆகிடும். அப்போ அதை நம்ம பருகும் பொழுது உணவில் இருக்கக்கூடிய அசுத்த மலம், அந்த மாய சக்தி, எதிர்மறையான ஆற்றல், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள், இந்த மாதிரி திருஷ்டிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த முறித்த நீரானது உள் சென்று அதை முறித்து விடும். அதுக்கப்புறம் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியம் பெறும், அழகு பெறும். ஏதான்னு கேட்டிங்கன்னா, அந்த 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 எதிர்மறையான சக்தியை வந்து இதை போய் முறித்திருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதோட நீங்கள் கிளியராகி வெளியில் வந்துடலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரத்துக்குரியதுங்க. நீரை முறித்து நீர் பருக வேண்டும். நீரை முறித்து நீரை பருகினா உடலில் இருக்கக்கூடிய அந்த மருந்து என்று சொல்லக்கூடிய நஞ்சு வந்து உங்கள் உடலை விட்டு அகன்று விடும், வாழ்க்கை நலம் பெறும். இதுக்குரிய செயல் நான் சொல்கிறேன், கேளுங்க. உண்ணும் உணர்வில் உணர்வுடன் பகைமை கலந்தால்
உண்ணும் உணவில் உணர்வுடன் பகைமை கலந்தால் எண்ணும் எண்ணங்களில் எதிரியின் புத்தி வரும். கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் மாறும். தண்ணீரை முறித்து சர்வதோஷ பரிகார நசி மசி என்று கூறி பருக நலம் உண்டாகும். உங்கள் உடலில் பிணி இருக்காது, பீடை இருக்காது, ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். தொடர்ந்து இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்கள், நலம் பெறுங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.